வணக்கம் மக்கள்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபுல் ரோஸ்டட் சிக்கன் அதாவது முழு கோழி வறுவல் வந்து பண்ண போறோம். ஸோ பார்க்கவே செமையா இருக்குல்ல, டேஸ்ட்டும் செமையா இருந்துச்சு. ஸோ இது எப்படி பண்றோங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஃபுல் ரோஸ்டட் சிக்கன் ஃப்ரம் டீ பிரேக். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முழு கோழி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதோட பாடியில் வந்து இந்த மாதிரி கட்ஸ் நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த மசாலா வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே இறங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மற்ற தேவையான பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இது இல்லாமல் வந்து நமக்கு வந்து தயிரும் லெமன் ஜூஸும் தேவை. ஸோ அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டு பாயில்டு எக், அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த முழு கோழி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் சால்ட் எடுத்துகிட்டு இந்த லெமன் ஜூஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முழு கோழியோட உடம்புல வந்து நிறைய கட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆழமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா, இந்த ஃப்ளேவர், இந்த ஜூஸ்லாம் வந்து நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக தான் அந்த கட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஜூஸை வந்து அந்த கோழியோட உடம்புல ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரண்ட், பேக் எல்லா இடத்துலையும் நல்லா உள்ளே போகிற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தந்தூரி சிக்கன் மசாலா எடுத்துக்கிறோம். நீங்கள் டேரெக்டாக வந்து மிளகா தூளையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் ஃப்ரை மசாலா உங்கள் இஷ்டம், எந்த எந்த பொடியை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் அந்த மாதிரி அந்த கோழியோட உடம்புல ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த மிளகா தூளையும் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ தட் அந்த ஸ்பைசினஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா பார்க்கவே நல்லா ரெட்டாக இருக்குல்ல. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளோட இந்த ரெசிபிக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் எடுத்து அதில் நல்லா எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் அந்த எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ண வெங்காயம் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா போட்டு நல்லா வதக்கி அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் யூ கெட் தட் நல்ல ப்ரௌன் ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த பேன் எடுத்து உரமா வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகா தூளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பெப்பர் பவுடர் அதாவது மிளகுத்தூள் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் அது வந்து ஒரு 2 ஸ்பூன். அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அப்புறம் இந்த க்ரீன் சில்லி அதாவது பச்சை மிளகாயை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட் 1 ஸ்பூன். அப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்ச அந்த ஒரு பேஸ்ட் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆனியன் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த தயிர் கப்பை ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை வந்து இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா புரட்டணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா ஒரு ரெட் கலரில் மாறும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்படி தான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க எக்கை வந்து இந்த மிக்ஸில் போட்டு நல்லா புரட்டணும். ஸோ தட் அந்த மசாலா வந்து அந்த எக்கில் நல்லா பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மசாலாவை அப்படியே எடுத்து இந்த சிக்கனோட உள்பகுதியில் வந்து ஸ்டஃபிங் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இந்த மசாலாவில் நம்ம ஃபுல்லுத்தையும் வைக்க வேண்டாம், பாதி மட்டும் வச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எக்கையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். 2 எக்கையும் உள்ளே வச்ச அப்புறம் கொஞ்சம் மசாலா உள்ளேயும் தடவிட்டு அண்ட் ஆல் ஓவர் த பாடியும் கொஞ்சம் நல்லா மசாலாவை தடவி வச்சுக்கணும். அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மசாலா வந்து எடுத்து ஓரமாக வைங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட்டில் தேவைப்படும், நான் எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபுல்லாக இதில் தடவிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா திருப்புவோம். ஸோ அப்போ வந்து உள்ளே இருக்கிற மசாலாலாம் வெளியில் வராமல் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிக்கனை வந்து நல்லா த்ரெட் வச்சு கட்ட போகிறோம். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். 2 காலையும் ஒன்றா சேர்த்து கட்டிட்டு ஸோ எல்லா பார்ட்ஸும் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக த்ரெட் வச்சு கட்டிடுங்க.
ஸோ இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 2 hours வந்து மேரினேட் பண்ணணும், அதாவது ஊற வைக்கணும். இந்த மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கணும், அதனால 2 hours அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிருங்க. ஸோ மினிமம் 2 hours வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல் கோழி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபுல் ரோஸ்டட் சிக்கன் ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மேலே போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க, அதாவது 2 hours ஊற வச்ச சிக்கனை வந்து டைரெக்டாக எடுத்து அந்த கடாய்க்குள்ளே வைக்க போகிறோம். உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ஸோ தட் டீப் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கோழியோட பேக் சைடு வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து அதை கொஞ்சம் திருப்பி பாருங்கள், ஓரளவு வந்திருக்கா, லைக் அந்த ப்ரௌன் கலர் ஃபீல் இருக்கும் அந்த கோழியோட ஸ்கின்ல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக கோழியோட எல்லா சைடையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேலே அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருக்குது. இந்த மாதிரி 4 sides ஆஃப் த கோழியும் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் எடுத்து மேலே ஊற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த நல்லா உள்ள இறங்கும் அந்த எண்ணெய். சிம்லே வச்சு அப்பப்போ அந்த கோழியை வந்து திருப்பி திருப்பி நல்லா 4 sides நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் திருப்பிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 15-20 minutes நீங்கள் பண்ணிங்கன்னா கோழி வந்து ஒரு 1/2 cooked ஆகிடும். ஸோ 1/2 cooked ஆனதுக்கப்புறம் ஒரு 15-20 minutes இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த கோழியை எடுத்து நம்ம இப்போ வெளியில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த 1/2 cooked கோழி எடுத்து வெளியில் வச்சாச்சு. அந்த கோழி ஃப்ரை பண்ண அதே கடாயிலே இப்போ நெக்ஸ்ட் ஒரு மசாலா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பட்டை வகைகள், அதாவது பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இதில் ஆக்சுவலி எண்ணெய் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சிடலாம், அப்படி இல்லைனா ஜஸ்ட் கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு மிக்ஸ் இருக்குல்ல, அந்த மசாலா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து இதில் போட்டுக்கலாம். சேம் இன்க்ரீடியன்ஸ் லைக் இந்த ஆனியன் பேஸ்ட், அந்த டொமேட்டோ பேஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணல ஏற்கனவே. ஸோ மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு நல்ல ஃப்ளேவர் மசாலா நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து குக் பண்ண வச்சிடலாம். ஒரு 5 minutes இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5-10 minutes கிட்ட ஆயிடுச்சு, இது நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே 1/2 cook பண்ணி வச்சிருந்த சிக்கனை மறுபடியும் இதுக்குள்ளே எடுத்து போட போறோம். ஸோ அதே ப்ராசஸை இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். 4 sides நல்லா திருப்பி திருப்பி அந்த மசாலாலாம் ஃபுல் பாடி, சிக்கனோட ஃபுல் பாடிக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா அதை கொஞ்சம் எடுத்து எடுத்து மேலே போட்டு போட்டு திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த சிக்கன் இஸ் ஃபுல்லி குக்ட். அண்ட் ஃபைனலி சம் கொரியாண்டர், கொத்தமல்லி லீவ்ஸை வந்து போட்டு ஒரு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ 4 sides நல்லா ஃபுல் குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு பீஸை வந்து கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் ஃபுல் குக்ட் ஆயிடுச்சான்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, சிக்கனும் ஃபுல் குக் ஆயிடுச்சு. ஸோ வெளியில் எடுத்துடலாம். நம்ம ஃபுல்லி ரோஸ்டட் சிக்கன் இஸ் ரெடி. முழு கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலைகள் மேலே போட்டு டைரெக்டாக அப்படியே சாப்பிட்றாதீங்க. மறக்காமல் அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்சுருக்கோம். அந்த த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை ரிமூவ் பண்ணலாம். அந்த கால் கிட்ட தான் நம்ம மெயினாக த்ரெட்டை கட்டியிருப்போம். ஸோ அங்கேருந்து கட் பண்ணி ஈஸியாக இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ அந்த மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக கோழிக்குள்ளே இறங்கியிருக்கு. த்ரெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு.
ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச லெக் பீஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா ஃபுல்லாக குக் ஆகிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் ரோஸ்டட் சிக்கன் முழு கோழி வறுவல். ஸோ டீ பிரேக்கில் இன்றைக்கி நம்ம முழு கோழி வறுவலை செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட வில் கம் பேக். அண்டில் தென், பாய் பாய்.